புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அது நாற்பத்தி இரண்டாவது வாசக அவர்கள் அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்நியத்திலும்

என் வாழ்க்கையில் ஜபம் சாதிக்கும் எனக்கு எப்படி நளினமா ஜபிக்கணும் தெரியாது மற்றவங்களை போல வசனத்தை சொல்லி ஜபிக்கணும் தெரியாது மற்றவங்களை போல நல்ல நேர்த்தியா ஜபிக்கணும் தெரியாது மற்றவங்களை போல கோர்வையா ஜபிக்க தெரியாது ஆனா கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா அவர்கள் ஜபம் பண்ணுறதில்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள் எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல அவனுடைய வாழ்க்கையில் ரச்சிக்கப்பட்ட மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அவன் எப்பொழுதும் ஜபம்ன்றதுல உறுதியா இருந்துகிட்டே இருப்பாங்க ஆமே அலிலுயா அலிலுயா நிறைய பேருடைய என்ன என்ன தெரியுமா ஏசி என் நேரமே என்ன ஆசீர்வதிக்கணும் ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க ஜபம் பண்ணுவேன் ஆமே அலை இலையாம் அலை இலையாம் போற டாக்டர்கிட்ட போ டாக்டர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மாத்திரை எழுதிட்டு சொல்வார் வான்னு சொல்லி அந்த டாக்டரை பார்த்து கேளு ஐயா பதினஞ்சு நாள் தான் யோசித்து போட முடியாது ஒரே நாள் மொத்தமாக போட்டுட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு வரலாமான்னு கேட்டுப்பார் டாக்டர் சொல்லுவார் பாருப்பா நான் இனி நீ இங்கே வர வேண்டாம் நானும் அங்கே என்ன செய்ய தேவை கிடையாது வர வேண்டிய தேவை கிடையாது ஆமேன் அலை அப்ப ஒரு மருத்துவர் சொல்லுறபடியே போடுற பயம் இருக்கிற நமக்கு கத்தனுடைய வசனம் சொல்லுது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஜபம் பண்றதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா யோசிக்கணும் நம்ம எப்படி நம்ம ஆண்டவரோட இருக்கிற நம்ம உறவு என்ன அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த உலகத்துல நம்ம நிறைய காரியத்தை குறிச்சு மார்த்தால போல எப்படி இருக்கிறன்னு சொல்லுங்க பற்பனை வேலையா இருக்கிறோம் பல மணி நேர வேலையா இருக்கிறோம் அலிலுயா நல்ல பதவி வந்தனால தானே நல்ல டிரெஸ் வந்தனால வீடு வந்தனால தானே ஆண்டவரை விட்டு இந்த ஜபம் நம்மளை பிரிச்சுச்சு அப்படின்னு நம்ம உணர வேண்டிய நாட்கள்ல உணரலைன்னா அவர் உணர்ந்துட்டாருன்னு வைங்க அவரை விட்டு பிரித்ததை நம்மளை விட்டு பிரிச்சிருவார் அவர் ஆமே லுய்யா பசி இல்லாத கஞ்சி கிடைச்சனால தானடா உனக்கு ஜபிக்க முடியாம போயிட்டு தம்பி பசியுடில்லாத கஞ்சி கிடைச்சனால தானே உனக்கு ஜபம் பண்ண முடியாம என்ன செஞ்சிட்டு சோறை ஆக்கிட்டு அதே சோறை வடிச்சதனையை போட்டு ஊருகாவை கொட்டு குடிச்ச உனக்கு விதவிதமா ஆண்டவர் கொடுத்தனால தானே எதை சமைக்கணும் தெரியாம போயிட்டு நமக்கு ஆமே அலை அலு அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எப்படி இருக்கும்னா அவர்கள் அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் ஒரு தேவனுடைய வார்த்தையிலும் அன்பிலும் அந்யுனியத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஆமே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா முத உபதேசத்தை கேட்பாங்க என்னத்தை கேட்பாங்க எதை கேட்பாங்க சொல்லுங்க உபதேசத்தை கேட்பாங்க ஆமே அழிலுயா அழிலுயா அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுறதில் உறுதி வேணும் அமே ஜெபம் எதை கெடுத்தாலும் ஜெபம் நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கெடுத்தாலும் ஜெபமா எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்ணனுங்க ஆமேன் அலைய லுய்யா என்னைக்காவது ஒரு நாள் என்னாளும் சாப்பிடணுமான்னு யோசிச்சிருக்கோம்மா ஒரு நாள் என்ன செஞ்சே கிடையாது யோசித்ததே டெய்லி கடைக்கு போகணுமா டெய்லி வேலைக்கு போகணுமா யோசித்ததே கிடையாது அமேன் அலை நான் சொல்கிறது உடம்பு வலிக்காமல் வேலை பார்க்குற ஆளுகளுக்கு சொல்கிறேன் சில ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க உடம்பு வலிக்கிற ஆளுக்கு வேலையெல்லாம் பார்க்க அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லுங்கள் மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு நல்ல வீட்டில் உட்காந்து தூங்குற கணவனமான இருப்பாங்க அவன்லாம் கத்தரால் ஆசீர்விக்கப்பட்டவன் சபைக்குள்ளேயும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க இங்கேயே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல பார்ப்பான் மனைவி போய் கஷ்டப்பட்டு வருவாள் இவர் அப்படியே கலெக்டர் மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒன்னு நான் சொல்றேன் கேளுங்க கத்தருடைய வசனம் சொல்லுது கத்தருடைய ரட்சிப்பை பெற்ற மனுஷன் முதலாவது வார்த்தையில் ரெண்டாவது அந்த அன்யோன்யத்துல அன்பில் மூணாவது கத்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறதையும் இதெல்லாம் செய்கிற மனிதன் எப்படி இருப்பானா என்னாலும் ஜெபம்ன்றதுல உறுதியாய் தரித்திருப்பார்கள் அப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன ஜபம் ரஷிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன சொல்லுங்களேன் என்ன பண்ணுங்க சொல்லுங்க அடையாளமே பதினஞ்சு வருஷம் விசுவாசி ஒரு ஜவம் வார்த்தை பேச சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தை சும்மா அன்னிய மாதிரி என்ன செய்யும் சொல்லுங்க அம்மா சில ஆழப்பா ஒரு ஜவம் பண்ணுங்க என்ன பண்ண போற நீ அப்ப பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லுங்க என்ன பண்ணலை சொல்லுங்க சொல்லுங்க திறந்து சொல்லுங்க அப்பாவோட பேசலை அப்பாவோட பேசியிருந்தா ஜபா நமக்குள்ள ஒவ்வொரு நாலு மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் நாளுக்கு நாள் ஜபிக்க 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 ஜபாவியினால நிரப்பப்பட்டு இருப்பான் அவன் எழும்பும் பொழுதும் படுக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் போகும் பொழுது வரும் பொழுதும் எல்லாம் ஜபத்தினாலே செய்து முடிப்பான் அலிலுயா ரெண்டாவது எடுத்து வாசிங்களேன் சங்கீதனுடைய புஸ்தகம் ரொம்ப தெரிந்த வேத பகுதி தான் சங்கீதம் ஒன்று ரெண்டை கூட வாசிங்களேன்

நமக்கு நிறைய பேருக்கு இப்போ என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை பாஸ்டர் எனக்கு பாருங்க இந்த பைபிளை தூக்கிட்டு போக முடியாது இரவும் பகலும் வாசிக்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்த புதிய ஏற்பாடு இருக்குது அதில் சங்கீத நீதிமொழி வருதும் அதுக்கப்புறம் கையடக்க பைபிள்லாம் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு முடியல அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் செல்ஃபோனு கையில் இருக்குது எல்லாருக்கும் என்ன இருக்குது சொல்லுங்கள் இருக்கா இல்லையா ஆமாம் எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது இதில் அந்த ஆப்பை இந்த ஆப்பை ஏற்றாமல் ஒழுங்காக பைபிள் ஆப்பை ஏற்று ஆமேன் நீ தமிழ்ல வாசிக்கலாம் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் அத்தனை பாட்டையும் ஏற்றிக்கலாம் எல்லா அறிவும் இருக்கிற நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட நம்ம உட்காந்து நல்ல வேதத்தை கொஞ்சம் நேரம் வாசிக்கணும் நம்ம கா காலையில் இதை விட்டுட்டு வந்துட்டோமே இப்போ வாசிக்கலாமே நேரம் கிடைக்கிற நேரம்லாம் என்ன செய்யுங்க சொல்லுங்க வாசிக்கலாம் ஆமேன் அதான் வேதம் சொல்லுது கத்தருடைய வேதத்துல எப்படி இருக்கணுமா தரித்திருக்கிற மனிதன் ரெண்டாவது கத்தருடைய எப்படி இருப்பான் வேதத்தை பிரியப்பட்டு வாசிக்கணும் நிறைய பேரை நான் பார்ப்பேன் எடுப்பாங்க படபட பட சரி பைபிள் பைபிள் படிச்சாச்சு என்ன 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 சொல்லுங்களேன் பைபிள் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து படிக்க வேண்டும் ஆமேன் அவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம் அவர் என்ன தெளிவி கொடுத்துருக்காரு வேதத்தின் மகத்துவத்தை நம்மகிட்ட எழுதி கொடுத்துருக்கிறாரு நம்ம இதை அந்நிய காரியமாக என்ன செய்யக்கூடாது வசனம் சொல்லுது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து கத்தருடைய எதில் சொல்லுங்கள் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும் யானமாக இருக்கணும் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டா கத்தர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அன்றைக்கு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் நம்ம கேட்குறோமே அன்றன்றைக்கு எனக்கு வசனம் தாங்கப்பா உங்க வசனம் தான் நான் வாழ முடியும் அழிலுயா அழகாக ஒரு பக்தன் பாடுறாரு உங்க வசனம் தான் பசியாற்றும் உணவு உங்க பிரசனம் தான் எனக்கு தாகம் நீக்கிறேன் அப்ப கத்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும் பிரியமாக இருந்து இரவும் பகலோருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் ஆமா சின்ன பிள்ளையிலேயே பைபிள் படிச்சியா வசனம் சொல்லு என்ன படிச்ச என்ன வசனம் அப்படியே நீங்க இன்னைக்கு வசனம் சொல்லுது கத்தருடைய வசனம் சொல்லுது தண்ணீரின் மேலே ஆகாரத்தை போடு அநேக நாட்களுக்கு பின்பு அது என்ன கொடுக்கும் என்ன கொடுக்கும் சொல்லுங்க ஆமாம் சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன புரியும் இப்ப சின்ன பையன் அவனை போட்டுட்டேன் ஏ செவி செவின்னு சொல்லக்கூடாது சும்மா சின்ன வயசுலேயே உன்னை அழகாக உருவாக்குனா ஒரு நாள் வரும்பொழுது அந்த புள்ள கத்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கும் ஆமேன் அலை லுய்யா லுய்யா சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போகும்போது ஏசு அறியாத பிள்ளைங்க ஏசு அதிர்ந்த ஸ்கூல்களில் படிக்கும் பொழுது ஏசு அறியாத பிள்ளைங்க அன்னைக்கு கேட்ட சில சில வார்த்தைகள் தான் ஆமேன் அலை லுய்யா ஏசு அறியாத ஒரு தம்பி என்ட்ட கடந்த நாட்களில் பேசும்போது வார்த்தை சொன்னான் பாஸ்டர் அன்னைக்கு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஓட்டு கட்டடம் களிமண் கட்டடம் போய் சரியான ட்ரெஸ் இருக்காது வீட்டில் நிறைய பிள்ளைங்க இத்தனை பையன் இத்தனை பொண்ணு சரியான சாப்பாடு இருக்காது பைய கட்ட கொண்டு அப்போ என்ன பைய சும்மா ஒரு மஞ்ச பை மாதிரி ஒரு பையில் அதில் மேலே பிடிக்கி தூக்குற காது இருக்காது சும்மா கொண்டு ஸ்லேட்டையும் பேனையும் பென்சிலையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டு கிடக்கிறது ஸ்கார் வந்த உடனே டீச்சர் வந்த உடனே எல்லாரும் கிளாஸ் துவங்கும் முழங்கால் போட்டு ஜெவம் பண்ண சொல்லுவாங்க கையை கையை கும்பிட்டு ஏசுவே அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க எங்களுக்கு அறிவு தாங்கன்னு சொன்ன பாருங்க அன்னைக்கு தெரிஞ்சு முழங்கால் போட்டோமோ தெரியாமல் முழங்கால் போட்டோமோ இன்னைக்கும் அதை நினைச்சா நம்மளும் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கோயிலுக்குள்ள ஒரு நாள் போய் வந்த இன்னைக்கு அந்த எண்ணம் நமக்குள்ள வருது நல்லா புரிஞ்சுக்கும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் கத்தருடைய சமூகத்துல ஜபத்துல உறுதியா தரித்திருக்கணும் நாட்கள் ரொம்ப 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 அலிலு பணத்தினால யாரையும் திருப்ப முடியாதுங்க பதவியினால யாரையும் திருத்த முடியாது எதுனாலையும் யாரையும் திருத்த முடியாது ஜபம் எல்லாரையும் திருத்தி முடித்து விடும் ஆமேன் அலிலூயா ஜபிக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன் ஜபிக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன் ஜபத்தினுடைய அருமை தெரிஞ்சவங்கள கேட்டு பாருங்களேன் நம்ம நல்லா நல்ல ஆட்களோட காண்டிகிட்டு வச்சுருக்கணும் யாரோட காண்டிகிட்டு வச்சுருக்கணும்னு சொல்லுங்கள் ஜபம் நேரமும் ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் அதுக்காண்டி நான் சில ஆட்கள் இருக்கிறாங்க சோறு குழம்பு ஆக்காமல் வீடு வாசலை கூட்டாமல் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார் இன்னையிலேருந்து உனக்கு என்ன செய்ய மாட்டேன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஒழுங்க செய்யணும் இதே தான் நான் அடிக்கடி சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த செய்தி தான் சபையில் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆமே எங்கள் புஷ்பா கேட்பா இப்போ காலேஜ் போயிட்டாலா ஹாஸ்டலில் இருக்காளா அவள் ரொம்ப ஆர்வமாக வருவா வெள்ளிக்கிழம சனிக்கிழமை ஆர்வமாக வருவா கதவை துறைக்குமே நான் கேட்பேன் ஏம்மா எத்தனை உனக்கு ஃபோன் அடிக்க உனக்கு என்ன ஆச்சுமா அப்படி கேட்டேன் இல்லைப்பா அது அந்த ப்ளூடூத் இது கரெக்ட் ஆகிருக்கு என்னத்தை கரெக்டுன்னா போ உள்ள போகும்போதே சொல்லுவா நான் எவ்வளோ ஆசையாக உள்ளே வாரேன் நான் எவ்வளோ ஆசையாக உள்ளே வாரேன் ஆமே நாளையிலும் ஆமாம் நான் யோசிப்பேன் திங்கள் பேச முடியல செவ்வாய் பேச முடியல புதன் பேச முடியல வியாழன் பேச முடியல வெள்ளி பேச முடியல அஞ்சு நாள் என்ன செய்ய முடியல சனியில் வாராளா அப்போயாவது இவ்வளோ என்ன செஞ்சிடணும்னு சொல்லுங்கள் பேசிப்பா ஒவ்வொரு வரையும் வரும்போது திரேச கேப்பா ஏன்ப்பா இப்படி வரி இன்னைக்கு காலில் கூட என்னை கேட்டால் ஏன்ப்பா இப்படி வாரி அப்படின்னு சொல்லு கத்தருடைய பிள்ளை கத்தருடைய அவ பிள்ளை சேட்டையெல்லாம் பண்ண மாட்டா ஆமேன் அலை லுய்யா அதனால ரொம்ப சேட்டை பிடிச்சோம் நினைக்காதே அவசியமா விளையாட்டு போல எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா எதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்போ நான் யோசித்து பார்ப்பேன் புள்ள அப்படி ஏங்கும் ஆனா புள்ளைய நம்ம ஒழுங்கா நம்ம தான் அந்த புள்ள நமக்கு மகிமையாய் மாறும் ஒரு நாள் ஆமேன் அலையூய்யா என் தகப்பம் போட்டு முழங்கால பார்த்து என் தகப்பம் போட்டு வேதத்தை வாசிச்சதை பார்த்து அன்னைக்கு இந்த உலகத்தை சுத்தி நிற்கிற அநேகரை பார்க்காதபடி கத்தரை பார்த்தனால தான் கத்தர் இந்த மகிமையா இந்த பலிபடத்துல என்னை நிறுத்தி இருக்கிற ஆமே என்னையும் நான் என்னை பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏ ஆண்டோருக்காக உண்மையாக ஓடுன நான் ஓடுன நாட்களில் என்னுடைய தலைமுறையில் வந்து அநேக போதருடைய பிள்ளைகள் தாறுமாற நோக்கி ஓடும் பொழுது கத்தர் இந்த பலிபீடத்தில் நிற்கத்தக்கதாய் டேனியையும் கத்தர் உருவாக்கினதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஆமே அலெலுயா அலை அலை அலெலுயா ஜபத்தில் உறுதியாக தரித்துரு வேதத்தில் உறுதியாக தரித்துரு பாஸ்டர் இயேசு அறிஞ்சுக்கிட்டேன் என் மகன் பிரேசுலட்டு போட்டிருக்கான் பாஸ்டர் என்ன நட்டு போட்டிருக்கான் என்ன நட்டு போட்டிருக்கான் என் இடது கையில் பிரேசுலட்டு போட்டுட்டான் பாஸ்டர் வலது கையில் வாட்சு கட்டிட்டான் பாஸ்டர் கழுத்தில் பெரிய செயின் போட்டான் பாஸ்டர் எல்லாம் நல்லது தான் பாஸ்டர் ஓம் பிள்ளை ஜபத்தில் வளருதா பாஸ்டர் ஆமே ஓம் பிள்ளை வேதம் வாசிக்கிறதுல வளருதா கத்துருடைய வேதம் சொல்லுது ஜபத்துல உறுதியாய் பறித்திருக்கிற மனிதன் கத்தருடைய வேதத்துல எப்படி இருப்பாங்களா எப்படி இருப்பாங்களான்னு சொல்லுங்க எப்படி இருப்பாங்களாம் பிரியமாய் இருப்பாங்களா ஆமே அலை அலு அலை லுய்யா நான் படிக்கிற இடத்துல இப்படி இப்படி ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன் இதை விட ஒரு பெரிய பைபிள் வச்சிருக்கிறேன் வெளியே வந்து பாருங்க வெளியே டேபிள் மேட்ல ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன் வீட்டுக்குள்ள போங்க டிவி ஸ்டாண்டில் ஒரு பெரிய பைபிள் வச்சிருக்கிறேன் எனக்கு ஆசை என்ன தெரியுமா பைபிள்னு வசனம் நினைச்ச உடனே திறந்து என்ன செஞ்சிடணும் என்ன செஞ்சிடணும் ஏன்னா நம்ம ரொம்ப சோம்பேறி பகிதபு நம்ம ரொம்ப சோம்பேறி அப்பாடான்னு உக்காந்துட்டு நினைப்போம் பைபிள் படின்னு ஆவியானவர் சொல்லுவார் ஆவியானார் என்ன சொல்லுவார் பைபிள் படிக்காதன்னு சொல்கிறது யார் சொல்லுங்கள் ஆ அவன் தான் பெரிய ஆள் நீங்கள் சும்மா இருந்தாலும் அவனை விடமாட்டிய நீங்கள் ஆமேன் அப்போ அப்படி சாஞ்ச உடனே சொல்லும் இப்போ தான் உட்காந்தோம் இனி எலும்பி போய் செல்ஃபில் இருந்து அந்த பைபிளை எடுத்து நம்ம வாசித்து நம்ம செத்து நீ யோசிப்பேன் அதனால் பார்க்குற இடம் பூரா என்ன வச்சுருன்னு சொல்லுங்கள் என்ன வச்சுருன்னு சொல்லுங்கள் ஆமாம் எல்லா இடமும் பல்பு போட்டு வச்சுருக்கோம்ல எல்லா இடமும் என்ன ஓட்டு வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள் ஃபேனு ஓட்டு வச்சுருக்கிறோம்ல போட்டு வச்சிருக்கோமா இல்லையா கூட ரெண்டு பைபிளை வாங்கி அங்கங்க வச்சா நம்ம என்ன கெட்டா ஓ போறோம் ஆமே ஆமே அலையிலாம் புஷ்பா சொன்னா திடீர்னு அவங்க காலேஜில் பேய் நடமாட்டேன்னு வந்துட்டான் அப்பதான் பார்த்தா தெரியுதான் எல்லாரும் இங்கிட்டு காலுக்கு ஒரு பைபிள் இருக்கான் தலைக்கு ஒரு பைபிள் இருக்கான் வலது கைக்கு ஒரு பைபிள் இருக்கான் இடது கைக்கு என்ன இருக்கான் அப்ப அதுகளுக்கே தெரியுது பைபிள் இருந்தா என்ன வராது சொல்லுங்க என்ன வராது அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ அந்த வேதத்தை வாசிச்சா நமக்கு பேயும் வராது நோயும் வராது ஒண்ணும் வராது காரணம் இரவும் பகலும் கத்துடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான் எங்கள் நல்ல வேதத்தை வாசித்து பார்த்தா நம்ம அப்போசலர் வாசித்தோம் அந்த நிருபத்தை எழுதுனவர் அழகாக எழுதுறாரு எப்படி எழுதுறாரு நான் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும் சங்கீதக்காரன் முதல் அபிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் சொல்கிறாரு கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும் இருக்கணும் தியானமாளை படிச்சுட்டு போயிடணும் ஒரு வசனம் அந்த ஒட்டி இருக்க அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க தியானிச்சு 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 என்ன வசனத்தை தியானிக்கணும் பைபிளை படிக்கும் போது எப்படி படிக்கணும் தெரியுமா நல்ல காலம் பிறந்திருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படி படிக்க கூடாது ஆமே எப்படி படிக்கக்கூடாது பைபிள சொல்லுங்க எப்படி படிக்க கூடாது ஆண்டவரே இன்னைக்கு திறக்கிற ஆண்டவரே அடிமையோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது ஆமா எனக்கு நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேருக்கு என்ன கேட்டா நம்ம போகணும் விசுவாசிக்கு முழங்கால் போடணும் நம்ம கத்தர் உன்னை என்ன ஆக்குவார் என்ன ஆக்குவார் நான் தான் போனவாருன்னு சொன்னேன் ஏன் நமக்கு இதுக்கு உனக்கு வாழா இருந்துச்சு அது எடுத்து விட்டுட்டவர் நம்மளை தலையை ஆக்குறதுக்கு நம்ம வாளே பெரிய வாள் ஆமே நாளையிலும் ஏன் என்னோடு பேசுங்க ஆண்டவரே நீங்க மட்டும் பேசாதிருந்தா என்றோ நான் அழிஞ்சு போயிருப்பா ஆமே என் வழி ஆராய் பார்க்க நான் போற பாதை என்ன நீ நைட்டு பூரா படுத்துட்டு காலையில ஜபிச்சுட்டு வேதத்தை வாசிக்கும் உன் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தா கத்தர் உன் ஜபத்துக்கு என்ன கொடுக்க மாட்டாரு என்ன கொடுக்க மாட்டாரு ஆம காலையில எழும்பு வேதத்தை நீ தியானிச்ச இன்னைக்கு யாத்திராமத்தை வாசி முப்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் அதிகாரத்தை வாசிருக்கான் அடுத்த நாள் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை வாசிச்சுண்ணா அங்க வாசிச்சா தெரியும் நீங்க போகலைன்னா நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேப்பா உங்க சமூகம் தான் நான் என்ன செய்வேன் அப்போ இருதயத்துல ஒரு உணர்வு வரும் ஆகா இன்னைக்கு நம்ம போற பாதையில் ஏசு முன்ன போனாதான் நம்ம உயிரோட பிழைக்க முடியும் கத்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவு பகலும் தியானிக்கிற மனுஷே பாக்கியவா நாமே அலைய எடுத்து வாசியுங்களேன் கத்தருடைய வசனத்தை பாருங்களேன் எபரையருடைய புஸ்தகம் ரசிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஜபத்துல உருதியாக இருப்பாங்க வேத தியானத்துல உருதியாக இருப்பாங்க மூன்றாவது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் அல்ல இருபத்தி ஐந்தாவது வசனத்தை கூட வாசியுங்களேன் எறும்பு எபிரேயர் பத்து இருபத்தைந்து கூட வாசியுங்களேன் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆமே நாளையிலுயா அலையிலுயா மூணாவது யாருன்னு சொன்னா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யாமல் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய கடவோம் என்ன செய்ய கடவோம் வேதம் மூணாவது சொல்லுது ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஜபத்தில் இருப்பான் இரண்டாவது வேத தியானத்தில் இருப்பான் மூணாவது கூடுகையை ஒரு நாள் விடமாட்டான் ஜப தேசத்துக்கான கூடுக உபவாச கூடுக இரவு ஜப கூடுக ஆராதனை கூடுக என்னென்ன ஜபம்லாம் இருக்குதோ கத்துடைய வசனம் சொல்வது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் என்ன செய்ய விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆமாம் நீங்கள் உடனே எப்படி யோசிக்கணும் பாஸ்டர் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் பாஸ்டர் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் அவருக்கு தெரியுமா நம்ம நிலைமை தெரியுமா நம்ம நாலு பேர் நம்மளை என்ன கேட்பாங்க நம்ம நிலைமை தெரியுமா நீங்கள் என்னையை யோசித்தா உங்களுக்கு பிரச்சனை வராது இப்படி பிரச்சனையே தான் யோசிப்பீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து ஆண்டவரோடு யோசிக்கணும் உங்கள் பிரச்சனையை யாரோட யோசிக்கணும் ஆண்டவரோடு யோசிக்கணும் நாளானது என்ன வருது சொல்லுங்க ஆமா நாலு சமீபத்து வருதோ இல்லையோ எனக்கு நேரம் சமீபத்து வந்துகிட்டே இருக்குதுப்பா ஆமே அலை யார் எப்படி போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் உங்களுக்கு பிரியமா ஓடணும் ஒரு கூடுகையும் நான் விட்டுறக்கூடாது கூடாது ஆமா ஏன் போன வரேன் ஏன் ஆராதனைக்கு வரல அப்படின்னு கேட்டுட்டு நான் இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னா நீ சொல்றேன் ஐயா நான் தான் ஒரு நாள் ஆராதனை விட்டுட்டு போய் தான் அலக்கழிஞ்சு சீரழிஞ்சு சின்ன மனமான அதுக்கப்புறம் என்னால என்ன செய்ய முடியல என்ன செய்ய முடியல பார்க்க முடியல வசனம் சொல்லுது ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேணும் புத்தி சொல்ல கடுவோம் நாளானது ரொம்ப சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன செய்யணும் ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ பிள்ளைய பார்க்கும்போது ஏன் ஜெபத்துக்கு வரல நீங்க ஒழுங்கா ஜெபிச்சா நீங்க ஒழுங்கா வேதம் வாசிச்சா நீங்க ஒரு நாளும் கூடுகையை விட்டு ஒரு நாள் விலகவே மாட்டீங்க ஆமே லுயா அலை அலிலுயா சபை கூடி வருதுல ஒரு நாள் விட மாட்டாங்க ஒரு தேவ பிள்ளை நான் உண்மையா சொல்றேன் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே எங்க பூமிக்கு மேல எங்க போனாலும் சரி எந்த இடத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போனாலும் சரி அந்த இடத்துல தேவாலயத்தை நோக்கி ஓடுற பிள்ளை இருக்கு பாருங்க ஏன்னா என்னை காண்கிறவரை பார்க்கணும் என்னை தேடினவரை பார்க்கணும் என்னை ஆராதிக்கிறவரை என்னை தேடி வளர்த்தவரை பார்க்கணும் அவர் ஆராதிக்காம என்னால இன்னைக்கு என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது இருக்க ஆமே அழிலுயா அழிலுயா எல்லா பக்கமும் தேவன் எல்லா வழிவாசலையும் வச்சிருக்கிறார் உனக்கு ஒன்போது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையை வச்சுட்டாங்களா காலையில அஞ்சு மணிக்கு ஆராதிக்கிற சபையும் கத்தர் வச்சிருக்கிறார் ஆமே பட்டணங்களில் நாலு மணிக்கு ஆராதிக்கிற சபை அஞ்சு ஆராதனை இருக்குது காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஆராதனை இருக்குது ஏதாவது ஒரு ஆராதனைக்குள்ளே போயிரு காரணம் சபை கூடி வரதில்லை ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை ஒரு நாள் விடக்கூடாது ஆமே அலிலுயா ஆண்ட சின்ன சின்ன ஆசையெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு நிறைய ஆசை அண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா நான் போகும்போது கொண்டே போயிடுவேன் அண்டவரை முடியாது ஆமேன் கொண்டு போக முடியுமா நிறைய நகை நீர் கொடுத்துட்டு ஒரு தடவை சில ஆட்கள் சொல்லுவாங்க இந்த ஒரு தடவை நான் என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்க பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னா இந்த ஒரு தடவை இதெல்லாம் நீ ஆசைப்படாத ஆண்டவரே நான் மறிக்கிற வரைக்கும் உங்க ஆலயத்துக்கு போக எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே ஆமே நான் தனிமையாக நான் நடந்து போறாண்டவரே மறிக்கிறதுக்கு முன்பா என் கனவு என் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோட இந்த ஆலயத்துக்கு நான் வருவாண்டு வரேன் நான் மறிக்கிற வரைக்கும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்பா எனக்காக நீங்க செஞ்சிருவீங்க ஏன்னா சபை குடிவர்தலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாதே விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் புத்தி சொல்லணும் காரணம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அவன் தேவனுக்கு என்று விசேஷித்துக் கொள்ளணும் சபா வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய அந்த அதிகாரத்தை பார்த்தீங்களா இந்த அதிகாரத்தை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களா அப்படி கத்த நம்மளை உருவாக்க விரும்பலை அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஜபத்தில் என்னாலும் உறுதியாக இருக்கணும் ஆமேன் அலுயா ஆமாம் நிறைய பேர் காலையில் ஜபிக்கிற கிடையாது வேதத்தை வாசிக்கிறது கிடையாது காலையில் எலும்புனா உடனே எல்லாரும் நான் பார்ப்பேன் காலையில் எழும்புன உடனே எல்லாரும் முத எடுக்கிறத எதை எடுக்கிறாங்க சொல்லுங்கள் செல்ல எடுத்து உடனே ஸ்டேட்டஸ் போட்டணும் என்ன போட்டுணும்னு சொல்லுங்க நம்ம ஒழுங்காக ஓடணும்னா ஆண்டு பாதத்தில் அமர்ந்து ஜபிச்சு வேதம் படித்து எல்லாம் முடிச்சுட்டு தான் வசனத்தை நம்ம என்ன செய்யணும் நம்ம எதை அதை அதைத்தான் என்ன செய்வோம் நீ ஜபிக்காமல் வேதம் வாசிக்காமல் ஸ்டேட்டஸ் போட்டு அது ஒரு புரோஜனம் என்ன செய்ய போகிறது கிடையாது ஆமாம் நிறைய பேர் படுக்கையிலேயே இப்படி தடவி நான் போன வாரம் சொன்னேன் அப்படி கையை கால தடவி அது நோயாக நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது வர்ற காலங்கள்லாம் மழைக்காலம் வர்ற காலங்கள்லாம் என்ன காலம்னு சொல்லி ஆமாம் தலை மாட்டில் செல்ல வச்சுட்டு படுக்காத இடி விழுந்த உடனே நேராக எதில் தான் இறங்குங்க இடி சொல்லுங்கள் எதில் தான் விழும் ஆமாம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஒன்றுமே இல்லாமல் ஃபோன்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு ஃபையராது ஒட்டி இருந்துச்சு இப்போ ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது இதை சும்மா சுற்றிக்கிட்டு திரியினோம் நைட்டு கொண்டு வந்து எல்லாம் பாட்டு தலை மாட்டில் வச்சுட்டு படுக்காத அடுத்த மாதத்துலேருந்து மழை பெய்கிற காலம் ஆமேன் மின்னல் அடித்தாலும் உண்மையில அடிக்கும் இடி விழுந்தாலும் மேலே என்ன செய்யும் அதனால் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இது எனக்கு வேண்டாம் விடிஞ்ச பிறகு எனக்கு ஜீவனை கொடுத்து நான் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி வேதத்தை வாசித்து சபைக்கு போய் எல்லா காரியத்தை பார்த்த பிறகு எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தினுடைய செய்த பிறகு தான் இதை என் கையில் எடுப்பேன் ஆமே என்னன்னு தெரியலங்க ஆவியானவர் மறுபடி மறுபடியும் தொடர்ந்து பேசும்போது நீ புரிஞ்சுக்கிறோன்னா ஏதோ சம்பந்தம் இல்லாம காரணம் தேவன் பேசுகிறவர் அல்ல ஆமே அலை லுயா இந்த சபையில் ஒரு அம்மா வயசான அம்மா சொல்லுவாங்க தம்பி சில நேரம் சில வார்த்தைகளை சொல்லும்போது கடினமாக இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது தெரியும் அத்தனை அசுத்தமும் தான் ஆவியானவர் பேசுகிறார் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது ஒரு சமாதானத்துக்கு நீ அறிந்து கொண்டால் உனக்கு நலமாக இருக்கும் ஆனால் இப்போ உனக்கு நலமாக இல்லாதது போல தெரியுமானா அது ஒரு நாள் உன் கண்களுக்கு ரொம்ப தூரமா போயிடும் ஆமே அலை சபை கூடி வருதுல என்ன செய்ய கூடாது விட்டுவிடக்கூடாது ஜபத்துக்கு கூடாது எந்த ஜபம் நான் சொல்றேன் ஆலய நேரம் கிடைக்குதா ஆலயத்தை போன் பண்ணி கேட்கணும் ஆலயத்துல ஆள் இருக்காங்களா ஆமே நாளே லுய்யா இருக்கீங்களா நான் வரணும் நான் ஜெபிக்கணும் உங்களுக்கு ஆலயம் திறந்துருக்கும் எல்லா வசதியும் ஆண்டர் வச்சிருக்கிறார் ஒரு குறை கிடையாது இந்த ஆலயத்தில் இவ்வளவு ஒரு சாக்கியத்தை பெற்ற நம்ம தேவ சமூகத்தில் ஆலயத்திற்கு ஜப நேரம் மாத்திரம் அல்ல எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆலயத்தை தேடி வரணும் ஆமே அலையுய்யா அலை அலையுய்யா சும்மா குச்சில இருந்தவன ஆண்டோர் கோபுரத்தில் வைக்க மாட்டாருங்க வைப்பாரா வேலை செய்கிறவன் தான் கூலிக்கு என்னது சொல்லுங்க ஆமாம் கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரமாக என்ன செய்ய முடியும் ஆமாம் நல்லா ரட்சிப்பை காத்து ஜபிக்கிற மனிதன் நல்லா ஜபிக்கிற மனிதன் வேதத்தை தியானித்தான்னா இந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் தனக்கு ஒரு சந்தோஷமே கிடையாதுன்னு எந்த ஒரு மனுஷன் ஓடுறானோ அவன் தான் தேவனுக்காகி ஓடுகிற ஒரு மனிதனாக இருப்பான் ஆமே லுய்யா அலிலுயா அப்படி ஓடுகிற மனிதனுக்குள்ள ஒரு ஆதங்கமான ஒரு வார்த்தை வந்து இருக்கும் என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு நான் சபை கூடி வருத சிலர் விட்டு விடுகிறதை போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அமே அலிலுயா 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 பாஸ்டர் என் நேரமும் சத்தம் போடுறாரு என்ன நேரம் பாஸ்டர் சத்தம் போடுறாரு நேரமும் பேசுறாரு அப்படின்னு நினைக்க கூடாது நீங்க நினைக்கணும் நான் கிருபை பெற்று இருக்கிறேன் அதனாலதான் இந்த வார்த்தை நமக்கு வருது ஆமே அலை வேதம் சொல்லுது அவர் யார் அதிகமாக கடிந்து கொள்றாரோ அவங்கள ஆண்டவர் அதிகமாக என்ன செய்யறாரு சொல்லுங்க யாரெல்லாம் இந்த சபையில பேர் வருதோ யாரெல்லாம் கண்டிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் தண்டிக்கப்படுறாங்களோ அன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோனோ கத்தர் நம்மளை நேர்த்தியாக நடத்துறதுக்கு நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு தெய்வம் நம்ம மேல பிரியமா இருக்கிறா ஆமே அலையலூயா நம்ம யாரையும் உயர்த்த முடியாது கத்தர் நகரத்தை காவலர் ஆகி கத்தர் நகரத்தை காவாராகில் காக்கனுடைய பிரயாசம் சொல்லுங்க விருதா உலகத்தின் அப்பேன் படிக்க வைக்க முடியல ஊரார் பேசுற அவமானத்தை கேட்டுட்டு ஆண்டோரை பார்த்து சொல்றாங்கப்பா என்னையெல்லாம் எங்கள் வீட்டில் படிக்க வைச்சாங்க என் பிள்ளைய படிக்க வைக்க முடில இந்த படிப்பை இவன் இந்த எட்டாயிரம் ரூபா சம்பளத்தை வாங்கி இந்த பட்டணத்தில் இவன் எப்படி வாழ்ந்து எப்படி வாழ்க்கை முன்னேறோம் பரலோகத்தை அப்பாவை பார்த்து சொல்கிறான் தேவ ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறான் வேற யாட்டையும் சொல்ல விரும்பலை என்ன அன்பாவாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன் அம்மையினாலையிலயா ஏன்னா தகப்பனுக்கு தான் அந்த கரிசனை தெரியும் தகப்பனுக்கு தான் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கரிசனை தெரியும் ஆண்டோர் உடனே பாருங்களேன் ஒரு வாரம் கூட ஆகலை நான் உண்மையாக யோசித்தேன் கத்திர தன் முன்பாக ஒரு மனுஷன் வச்சிருந்தா அவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஆமேன் அலே லுய்யா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லா செவம் பண்ணி தமிழ்நாட்டில் லாட்ரிக்கு தடை அதனால நம்ம எங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவான் லாட்ரி ஆ கேரளாவில் போய் வாங்கிட்டு வரணும்னா நினைக்கிறீ அப்படி நினைக்கிறீங்களா ஆஹ் அப்படிலாம் நினைச்சிடாதீ ஆமேன் அலுயா எப்படா இந்த மகளிர் பணம் ஆனும் ரூபா ஏறும் 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 இப்படி செல்லையே நீ பார்த்து பார்த்து உனக்கு ஏறி ப்ரெஷர் தான் மேலே என்ன செஞ்சிருன்னு சொல்லுங்கள் அந்த ஆயிரம் ரூபாயை போடுறேன்னு சொல்கிறான் எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் இவ்வளோ பேருக்கு தான் போடுவேன் சொல்கிறேன் இன்னார் இன்னும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அதை போட்டால் உனக்கு பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பேங்க்காரன் எடுத்துட்றான் அதை போஸ்ட் ஆஃபீஸில் தரேன்னு சொல்கிறான் இத்தனை பிரயாசப்பட்டு அந்த ஃபார்மை கொடுக்குறத விட அப்பாவை பார்த்து சொல்லு வானத்தை திறந்து என்ன ஆசீர்வதிக்க உங்களால் முடியாண்டவரை என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க உங்களால் முடியாண்டவரை ஏன்னா நான் சபை கூடி விருதலை விட்டு விடுகிறது போல நான் என்ன செய்கிறது கிடையாது கிடையாது என்ன செய்யறது கிடையாது விட்டு விடுகிறது கிடையாது அடிக்கடி சொல்லுவேன் ஊழியம் வளர வளர ஆசீர்வாதம் பெருக பெருக விசுவாசிய தேவன் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் ஆமே அங்க என்ன தருவா இங்க என்ன தருவா அங்க என்ன தருவா இங்க என்ன தருவா ஓடாத ஒரு தேவ மனுஷன் அழகா சொல்லுவாரு இந்த சில ஆட்கள் இருப்பாங்க சம்பந்தமே காடே இருக்காது காடே கொடுத்துருக்க மாட்டாங்க கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போவாங்க காடே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க கொடுத்துருக்கமான போகிற ஓக்கில் போவான் அங்கே போய் உட்காந்து பார்த்தோன்னே நல்ல பெரிய கல்யாண மண்டபமாக இருக்கும் இலையெல்லாம் போட்டு வரும்போது பார்ப்பான் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு ரசம் இப்படிலாம் இருக்கும்போது இது ஒரு டீமாக சுத்துகிற கூட்டம் அந்த கூட்டத்தை பேரச்சோல் நான் விரும்பலை இப்படி எல்லாம் வரும்பொழுது முன் இலையை பார்த்தோன்னே அங்கேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவானா என்ன ஃபோன் பண்ணுவானா தெரியுமா ஏய் எங்கே உட்காந்துருக்கேன் இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கேன் என்ன சாப்பாடு சோறு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு வத்த குழம்பு பொரியல் ஏய் இங்கே கறி கறிக்குழம்பும் என்ன செய்கிறாங்க இவன் விட்டுட்டு ஒரே ஓட்ட அங்க ஓடுறது ஆமேன் அங்க போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் என்ன சாப்பாடு இப்படி சிக்கன் பிரியாணி போடுறாங்க இந்த இலையை விட்டுட்டு அங்க என்ன செய்யறது ஓடுறது ஆமேன் அங்க போய் உட்காந்து வாங்குற நேரத்துக்குள்ள அடுத்த போன் வருமா ஏய் இங்க மட்டன் பிரியாணி சுக்கா என்ன செய்யறாங்க இவன் அங்க ஓட அங்க இலை இலை எல்லாம் எடுத்து தடைச்சு முடிச்சு கழுவி மண்டபத்தை பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்க கடைசியில் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும் ஆமா அந்த திட்டம் வருமா இந்த திட்டம் வருமா எந்த திட்டம் வரும் எந்த திட்டம் வருதோ இல்லையோ வாக்கு பணியினருடைய திட்டம் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் இதை பெருக பண்ணணும்னா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாது ஆமாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் இன்னொரு வார்த்தையை வாசியுங்களேன் மல்கியாவினுடைய புஸ்தகம் ரிட்சிப்பை குறித்து கத்தருடைய வசனம் சொல்கிறது மல்கியாவினுடைய புஸ்தகம் மூணாம் அதிகாரம் அதில் எட்டாவது வசனத்தை வாசிங்க ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஜெபத்தில் உறுதியாக இருப்பான் வேதத்தை தியானிப்பான் கூடுகையை கத்தருடைய ஆலயத்தை எல்லா காரியத்தையும் விடாமல் இருப்பான் நாலாவது எப்படி இருப்பான்னு வாசியுங்களேன் மனுஷன் மஞ்சள் மனுஷன் தேவனை

முதல் முன்னுக்கு வருவான் அவனுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது அங்கே ஒருத்தர் கண்ணிரோடு ஜபிப்பார் போதகர் இல்லை சில ஆட்கள் ஜபிப்பாங்க இதை பார்த்து அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவன் போயிட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஜபிக்கிற மனுஷனாய் ஜபிக்கிறவளாய் விடுவாள் அடுத்து நாட்கள் ஆக ஆக வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க வேதத்தை வாசிக்க 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 ஒரு ஜபத்தை கூட விடாம தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆமேன் அலிலுயா அழிலுயா அழிலுயா தேவனுடைய ஆலயத்தை தேடி வர்றவங்க வசனம் சொல்லுது கத்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறி விடுவார்கள் நல்லா தட்டி பலமா சுகமா ஆரோக்கியமா தேவனே தேவனுக்கு கொடுக்கிறவனாயின மாற்றுங்க ஆண்டவரே ஆமே அழிலுயா அலிலுயா கத்தருடைய வசனம் சொல்லுது மனுஷன் ஜேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை எதினாலுமே வஞ்சித்தோம் தசமகத்திலும் காணிக்கைகளும் தானே ஆமே அடிக்கடி ஒன்னு அன்பாடு அவங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் கத்தர் நமக்கு கொடுத்தா அழகாக போன வாரம் புஷ்பா அவர் விண்ணப்படுத்தா ஒரு நல்ல பழத்தை கத்தர் கொடுக்குறாரு பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு விதையத்தான் வந்து அவர்கிட்ட விதைக்க சொல்றாரு ஆமே எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு நான் ஏன் அவர் நம்மகிட்ட கொண்டு விதைக்க சொல்கிறாரு ஏன் விதைக்க சொல்கிறாரு சொல்லுங்க மறுபடியும் அதை விதைக்கப்பட்டா இன்னும் அநேருக்கு அது பலன் கொடுக்கும் ஆமேன் ஒரு ஆப்பிள் மரத்து ஒரு ஆப்பிள் பழத்தில் ஏழு விதையோ எட்டு விதையோ பத்து விதையோ தான் இருக்கும் அந்த விதையை திரும்பி ஊண்டுனா அதில் எத்தனை ஆப்பிள் காய்க்கும்னு நமக்கு தெரியாது ஆமாம் அலுயா அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவனாக இருப்பான் ஜெபிக்கிற மனிதன் வேதத்தை வாசிக்கிறவனா இருப்பான் வேதத்தை வாசிக்கிறனுடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஜபத்துக்கு போகணும் ஜபத்துக்கு போகணும் ஜபத்துக்கு போகணும் ஆமேன் ஆலயத்துக்கு போனோம் ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துக்கு போகணும் என்ன வந்தாலும் நான் ஆலயத்துக்கு போனோம் எது நடந்தாலும் நான் ஆலயத்துக்கு போனோம் எப்படினாலும் ஆலயத்துக்கு போயிடணும் எவ்வளவு நேரமா அது நான் தேவ சமூகத்துல போய் அமர்ந்துடணும் ஆமேன் அலை லுய்யா லுய்யா அல இலையா ஒரு ஒரு மாசம் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னுக்கு வீட்டில் கல்யாணம் வைக்கணும் முடிவு பண்ணிடுவோம் கல்யாணம் நெருங்க நெருங்க சோம்பெறியா இருப்போமா வேலை பார்ப்போமா சொல்லுங்க வேலை வேகமா பார்ப்போம் ஏன்னா எல்லாருக்கும் காடு என்ன செஞ்சாச்சு பிரச்சனை வர 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 சோம்பெரியா இருக்க கூடாது பிரச்சனை வர வர ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை வர வர வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை வர வர தேவாலயத்தை நோக்கி ஓடி வந்து கொண்டே இருக்கணும் பிரச்சனை வர வர ஜெபத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்பொழுது இவளை பார்க்கிற பரலோகத்தின் தேவர் பலகனிய திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே அலை லுய்யா அலை லுய்யா நான் சிலர் நம்ம ஊழியத்திலேருந்து போன சில உருவாக்கப்பட்ட ஊழியர்களை நான் நினைப்பேன் ஊழியத்திலேருந்து போன நிறைய பேர் ஆசீர்வாதமாக ஊழியத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பார்க்க முடில நான் நினைப்பேன் அவங்க வேதத்தில் ஒரு பிரமாணத்தை ஒழுங்காக கை கொள்ளலை ஊழியக்காரன் ஆகிட்டாங்க கத்தருக்கு தசவாங்க கொடுக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரியல இன்னும் என்ன தெரியல அவங்க எந்த சபையிலேருந்து போனாங்க எங்கே ரசிக்கப்பட்டாங்க எங்கே ஞானசன் எடுத்தாங்க நிறைய பேர் கடந்த நாட்களில் ஒரு போதகருக்கு மாதந்தோறும் ஒரு மிஷினரி காணிக்க போல் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அவட்டை நான் கேட்டேன் தச வாங்கம் கொடுத்தீங்களா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் என்னட்ட சொன்னாரு அது கூட கொடுக்க முடியல இருந்தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் எப்படி பேய் இருக்கு பாருங்க பக்கத்தில் பார்த்து பேய் பே இருக்கு பாருங்க அது பெரிய ஆக்ஷன் போடுற பேய் நான் கேட்குறேன் ஆசிர்வதிக்கப்படலை ஆத்துமா இல்லை ஊழியம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இல்லை நான் கேட்குறேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அதுக்கெல்லாம் தசவம் கொடுக்குறீங்களா அதை நினைச்சு தானே உன் வாழ்க்கையில் நீ விளங்கவே முடியாது அடுத்த வாரத்தை நம்ம வாயில ஆமேன் அலிலுயா நீ விசுவாசியா இருக்கும்போது கொடுத்துருக்கியா மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அறுப்பான் ஆமேன் அலிலுயா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் கத்தன் அநேகத்தில் அதிகாரி ஆக்குவார் ஆமேன் அலிலுயா என்னைக்கு தேவன் நம்மளை நடத்துகிற தேவனுக்கு நமக்கு உண்டானதுல தேவன் ஒரு ரட்சிப்பை அடிக்கடி சொன்ன மறித்து போன அருமையான தேவ மனிதன் தாமஸ் ராஜியா சொன்ன மாதிரி ஏ ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போற இந்த விட்டுட்டு போகிறத கத்தருக்கு கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா எப்படி நீ பரலோகம் போக முடியும் ஆமே எப்படி ரட்சிப்பை காத்து உனக்கு ஜபம் பண்ண முடியல நான் அடிக்கடி அதான் சொல்வேன் யார்ட்டையும் காணிக்க தசமாவத்தை பற்றி பேசாததுக்கு ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால் அவன் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒழுங்காக ஜபித்தா ஒழுங்காக வேதத்தை வாசித்தா ஒழுங்காக சபைக்கு வந்தா அவர்கள் கத்தருக்கு ஒழுங்காய் கொடுப்பார்கள் ஆமேன் அலெலுயா 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 வஞ்சிக்கலாமா எதுனாலே வஞ்சிக்கிறீர்கள் அப்படி நம்ம கேட்கிறோம் எதுனாலே உண்மை வஞ்சித்தோம் நீங்கள் என்னை எதுனாலே நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதுனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் அலிலுயா அலிலுயா ஆண்டோ சொல்றாரு நீ எதுலப்பா என்னை வஞ்சித்த எதுல வஞ்சிச்சே தசம மாதத்திலையும் காணிக்கையில இருந்தானே நீ வஞ்சிச்ச அதனாலதான் நீ என்ன செய்யப்பட முடியலை ஆமாம் நிறைய பேர் நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க நல்லா ஜெபிப்பாங்க நல்லா வேதம் வாசிப்பாங்க நல்லா சபைக்கு வருவாங்க ஆனால் கத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மனசே வரா நான் இப்போ போதே நிறைய பேர் இப்படி தான் பாஸ்டர் சொல்லுவார் நான் எப்பவும் சொல்லுகிற வார்த்தை இல்லை இந்த ஆலயத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கும் உன் பேருன்னு சொல்கிற பேரே இல்லாமல் போட சொல்ல காரணம் என்னென்னா ஒன்றை குறித்து ஒரு சின்ன சிந்தை கூட என் இருயத்தில் வந்துடக்கூடாது ஆமேன் யார் தசவாவம் போடுவாள் யார் போடுவா இதெல்லாம் பார்த்து ஓட ஆண்டு நம்மளை வைக்கலை கத்தருக்கு ஒரு மனுஷன் ஒழுங்காக ஓடுனா அவன் கத்தருக்கு ஒழுங்காக கொடுக்குறவனாக இருப்பான் ஆமே அலை லூயா சில ஆட்கள் புது புது தீர்மானம் எடுப்பாங்க அது இரநூறு முந்நூறுவா தான் கிடைக்குது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் கிடைக்குது அதனால் ஆண்டோருக்கு கொஞ்சமாக போட முடியலை அதனால வாரம் வாரம் நாங்கள் ஒரு ஐநூறுரூவா ஆண்டோருக்கு என்ன செஞ்சிடுறது போட்டுடுறது அப்பறதுக்கப்புறம் இதன் போட்டதை பார்த்து ஆண்டவர் ஆசிர்விச்சு அவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்பயும் ஐயா எவ்வளோ தான் போட்டுக்கிட்டு இருப்பார் எவ்வளோ தான் போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் கை திறக்காது அவர் கை என்ன செய்யாது சொல்லுங்க திறக்காது அப்போ தான் ஒரு நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் லாக் பண்ணுவார் ஆமேன் அல் என்னைக்குமே என்றைக்குமே நம்ம நினைக்கணும் ஏ ஆண்டவருக்கு நான் கொடுக்குறவனாக இருக்க வேண்டும் ஆமேன் ஏன்னா இந்த மேன்மை எல்லாம் அவரால் எனக்கு வந்தது ஜப நேரத்தை அவருக்கு கொடுக்கணும் வேத வாசிக்கிறது அவருக்கு கொடுக்கணும் சபைக்கு வர்றது எனக்கு குறித்த நேரம் அவருடைய நேரத்துக்கு சபைக்கு வரணும் கடைசியா கத்தர் எனக்கு எதாம் கொடுக்கிறாரோ அப்பதான் நான் இளைஞனா இருந்தேன் முதிர் வயதுமானே நீதிமானுடைய சந்ததி அப்ப துணிக்கைக்கு ஆமே லூயா லூயா சும்மா பேசல இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்பா இப்படி ஒரு பிள்ளைய டேனி பிறந்த நேரத்துல அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கிடையாது சரியான காரியங்கள் கிடையாது ஒன்றும் கிடையாது அவனுடைய முத கிறிஸ்துமஸ் வரும்போது இன்னைக்கு நான் சொல்லுவேன் சில்லற காசை பொறைக்கு சாயல்குடியில் இருக்கிற இந்தியாசலுக்கு போய் இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் ஆறரை மணிக்கு எத்தனை ரூபாய்க்குமா நூற்றி பதினாறு ரூபாய்க்கு ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு கலர் டவுசர் சட்டையும் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது முன்னுக்கு ரெண்டு மூணு ப்ரௌன் கலர் புறா பறக்கிற மாதிரி இருக்கும் பின்னுக்கு சூரியன் உதிக்கிறதுல வெள்ளை புறா உதிக்க பறக்குற மாதிரி இருக்கும் அப்படி ஓடி கத்தருக்கு உண்மையாக ஓடுனால இன்றைக்கு டேனி சந்ததியை கத்தர் கொடுத்துருக்கிறாரு ஒரு கபோர்டு நிறையா ஒரு பீரோ நிறையா அவனுக்கு ட்ரெஸ்ஸை அடுக்கிறதுக்கு ஆண்டோர் உதவி செய்திருக்கிறார் ஒருவே எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் உன கனம் பண்ணுவார் ஆமே அலையிலுயா அலையிலுயா விதவிதமான தொட்டில்களை ஆன்லைன்ல புக் பண்ணி கொடுத்து விதவிதமான ட்ரெஸ் விதவிதமான காரியம் நான் நேற்று நைட்டு ஆண்டவரை பார்த்து கையக்கு மட்டும் சொன்னேன் உங்களுக்கு இன்னும் நான் இதுக்கு உண்மையா ஓடலையே ஆண்டவரு இன்னும் நான் உங்களுக்கு உண்மையா ஓடலையே ஆண்டவரு இன்னும் உண்மையா ஓட எனக்கு கிருப தாங்க ஆண்டவரு அமேன் அலை லுயா அலை லுயா நீ நினைக்கிறியா நான் நீ ஆராதிக்கிற தேவன் கண்டும் காணாதவர் அல்ல அவருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறது ஆமே ஒரு தகப்பினுடைய நாட்கள் ஓ நாட்கள் இருக்காது ஓ நாட்கள் உன் பிள்ளைகள் நாட்கள் இருக்காது ஏன்னா நீ நான் சேவிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம் உயிருள்ள தெய்வம் உயிருள்ள தெய்வம் அவர்களுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்ன செய்யறவர் சொல்லுங்களேன் என்ன செய்கிறவர் சொல்லுங்களேன் என்ன செய்கிறவர் சொல்லுங்களேன் ஆசீர்வதிக்கிறவர் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்னத்தை பெறுவான்னு சொல்லுங்க உண்மையுள்ள மனுஷன் பரிவுூர்ணு ஆசீர்வாத வசனம் சொல்லுது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீ எல்லாம் யோசிச்சு பாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சின்ன பொருள் கூட வீட்டில் கடந்த யோசிக்கணும் இதுக்கு நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கேனா ஏன்னா இந்த பொருளை கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் இந்த பொருள் எனக்கு பின்பாக இந்த வீடு எனக்கு பின்பாக என் பிள்ளைக்கு போகும்னா இந்த வீட்டுக்குண்டான எல்லா உற்றலும் நான் கற்றுறக்கு உண்மையாக இருந்திருக்கணும் அப்போ தான் இது ஆசீர்வாதம் என் பிள்ளை அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளைக்கு தெரியாது பிள்ளைக்கு தெரியாது தெரியாது நீ தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கிறதுல ஏமாத்தி வஞ்சித்து சம்பாதித்து வச்சுட்டு போயிட்டா அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஆண்டவர் என்னைக்கு தலையை தட்டுறவர் கிடையாது நம்ம ஆண்டவர் எதை தட்டுறவர் கிடையாது தலையை தட்டணும் சொன்னா தாவிதையும் பச்சபாலையும் தட்டி இருக்கணும் அவர் எப்பயுமே பிள்ளையை தான் தட்டுவார் ஆமேன் அலை லூயா நம்ம நல்லா ஆண்டோர் சமூகத்தில் ஆண்டோரை தேடாம உலக பிராரமா தெரிவம் பாருங்க பிள்ளை துடிக்கிறத பார்ப்போம் கடந்த நாட்களை புஷ்பா சொன்ன மாதிரி பச்சை புள்ள துடிக்கும் போது வாய் திறந்து சொல்ல துடி புள்ளை புள்ள துடிக்கும்போது புரிஞ்சுக்கிறனோ எங்கேயோ நம்ம தவறிக்கிட்டு இருக்கிறோம் ஆமே ஏதோ ஒரு தீங்கு வருதா ஏதோ ஒரு புல்லாப்பு வருதா நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் யோசிச்சு பார்ப்பேன் இந்த வேதத்தை பல வருஷம் நம்ம வாசிக்கிறோம் கேட்குறோம் எல்லாம் செய்கிறோம் பாவம் செய்யாத கத்தரை ஏமாற்றாத ஜெபி வேதவாசி இவ்வளவு கேட்குற நம்ம வீட்டுக்கு போனால் உடனே மாறிடுறோம் ஆனால் இல்லாத ஒரு ஆடு உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டுனா இல்லாத ஒரு மாடு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏன் மாட்டு மனுஷா மாட்டு மனுஷி கதவை பூட்டிட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறியே கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படி ஆண்டவர் வெளுத்து இருந்தார்னா என்னைக்கோ உன்னையெல்லாம் கல்றையில் வச்சுருப்பார் ஆண்டவர் ஆமேன் அலே வேதத்தை கேட்கிற நீ சத்தியத்தின்படி வாழு ரட்சிப்பின்படி ஜெபி ரட்சிப்பின்படி வேதவாசி வாசி ரட்சிப்பின்படி சபைய கூடிவா ரட்சிப்பின்படி கத்தருக்கு கொடு கேட்க மாட்டேங்கிறியா வீட்டுக்கு போற தெரியாம ஒரு ஆடு வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவை போயிட்டு இறக்கம் இல்லாம அடிக்கிறியே தெரியாம ஒரு மாடு வீட்டுக்குள்ள ஏன் அந்த மாடு வீட்டுக்குள்ள வந்து சொல்லுங்களேன் அவன் சொந்தம் சொல்லியா வந்துச்சு நம்ம அந்த மாடு பசியில் தண்ணி குடிக்க தான் வந்திருக்கும் அதுக்கு தெரியாது உனக்கு நல்லா வாயை கொடுத்துருக்காரு அதனால தான் வாய் நிறைய நல்லா தின்னுட்டு நல்லா பேசிட்டு இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற அதுக்கு பேச தெரியாது பசிக்குதுமா தண்ணி தாங்கம்மா அந்த மாடுக்கு கேட்க என்ன செய்யாது அதை வளர்த்த எஜமான அதுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டான் நீதிமானோ மிருக ஜீவனை காப்பாற்றுக்கிறான் ஆமே அலே லுய்யா இதே பலிவிடத்தில் நின்று மோன்ச்சியன இதே வேம்பார் மைதானத்தில் தான் சொன்னாங்க ஒருத்தன் பிடிச்சி வயக்காட்டில் அடுத்தவன் மாட்டை பிடிச்சி அடிச்சு உயிரோட அந்த மாட்டை தோலை உரிச்சு அந்த மாடு தொங்கிக்கிட்டு கிடந்துச்சு அவன் வீட்டில் பிறந்த மூணு பிள்ளைகளுக்கும் தோல் உறிஞ்சி காலில் தொங்கிச்சான் மாட்டுக்கு குழந்தை பெறலை மனுஷனுக்கு மனுஷிக்கு தான் குழந்த பிறந்துச்சு மாட்டை அடிச்சு தோலை உரித்ததை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா யாரு பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்ல யாரு பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் மிருகத்தனமான வேலை செய்யாத தேவ பிள்ளையே ஆமே சும்மாவா வேதத்தில் எழுதியிருக்கு நீதிமான் மிருக ஜீவங்களை காப்பாத்துறான் ஆமே அலை லூயா அலை லூயா அந்த செய்தி எடுக்குமா நான் நினைச்சேன் ஆறு அறிவுள்ள உனக்கு ஒவ்வொரு நாள் அலறி கத்தி கத்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள் நான் சொன்னது போல் பெலன் இருந்து கத்தலைனா என்னுடைய பலகின எனக்கு தெரியும் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் இருப்பில் பெல்ட்டை கட்டிட்டு இதுக்கு மேலே கற்றுனா என் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கூட என் சத்தத்தை அடக்காமல் கத்த காரணம் என்ன தெரியுமா இவ்வளவு சத்தியத்தை கேட்டுட்டு போய் மனுஷ இருதயம் இப்படி மிருக இருதயம் உள்ளவனாக இருக்கிறீங்க வாய் இல்லாத சீவனை சீ போன்னு சொன்னால் என்ன ஆகிற போகுது ஒரு முருங்கை மரத்தை கடிச்சா என்ன ஆகிற போது நீ தண்ணி குடித்தா உன் வீட்டில் தண்ணி பானையில் தண்ணி குடிச்சா என்ன ஆயிரப்போ தண்ணி இல்லாமையா சாக போறேன் ஒரு முருக கொப்ப கடிச்சு தின்னுட்டு போனா செத்தா போறேன் ஒரு முருக இலைய ஒரு பச்சை இலைய கடிச்சுட்டு போனா செத்தா போற அழு இந்த வருஷம் மழைக்காக அங்க வட மாநிலம் பூரா மழை இல்லை வட மாவட்டத்தில் இருக்க டேம்ல எல்லாம் ஐம்பது சதவீதம் தான் தண்ணி இருக்கு மழை பெய்கிற இடத்துலயே தண்ணி இல்லை இந்த வருஷம் தென் மாநிலத்துல மழைன்னு சொல்றது ரொம்ப அவுரம் சொல்றாங்க பக்கத்துல பார்த்து சொல்லு நம்மளை மாதிரி யாரு இருந்தா எப்படியா மழை பெய்யும் நம்மளை மாதிரி ஆள் இருந்தா எப்படி மழை பெய்யும் பெய்யாது மழை ஆமேன் ஆமேன் அழு ஆற்று சமத்து நினைக்கிறேன் கிணற வச்சிருக்கோம் போற வச்சிருக்கோம் ஒன்னும் இல்லாம போயிரும் கடைசி நாளில் ஏன்னா மனுஷனுக்குள்ள மிருக இருதயம் வர ஆரம்பிச்சுட்டு மனுஷனுக்குள்ள என்ன இருதயம் வர ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்க என்ன இருதயம் வர ஆரம்பிச்சுட்டு ஓம் பிள்ளையை அடிக்க மாட்டேங்கிறேன் அடுத்த பிள்ளைய ஓங்கி சப்புன்னு கன்னத்தில் அரைகிற உன் இருதயம் என்ன இருதயம் ரசிக்கப்பட்ட செய்கிற வேலையா உன் பிள்ளை அடிச்சா வலிக்குமே அங்கிட்டு பாட்டு அடுத்த பிள்ளைய காரணம் ஓங்கி அடிக்கிறோமே உன் பிள்ளைய நல்லா வச்சு இருக்கவே வேண்டிய நீ அடுத்த பிள்ளைய ஓங்கி அடிக்கிறியே பச்சை பிள்ளைகிட்ட விஷத்தை விதைக்கிறியே ஆமே அலுவயா ஒரு அம்மா என்ன அழுவாங்க இந்த சபைக்கு வர்ற அம்மா இல்லை அந்த அம்மா என்ன அழுவாங்க பஸ்ட் எனக்கு பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் இல்லை மகளுக்கு குழந்தை இருக்கு என் பிள்ளைய கண்ணில் ஏகாட்ட மாட்டேங்கிறா பிள்ளையை கையிலேயே கொடுக்க மாட்டா வளர்ந்து வந்துச்சு அந்த பிள்ளைய பாட்டிட்டு போகாதன்னு சொல்லிட்டா அப்படின்னு நைட்டு சாமத்துலலாம் அந்த அம்மா என்னட்டா அள்ளோ நீ எதை விதைக்கிறியோ அதை நீ அறுப்ப ஒரு நாள் ஆமேன் எதை நீ விதைக்கிறியோ அதை ஒரு நாள் நீ என்ன செய்வே சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு புரியுது மனுஷ எதை விதைக்கிற நீ நினைக்கிற மாதிரி இந்த பூமிக்குள்ளே கீழே பார்த்துட்டு போகிறவர் கிடையாது வரலோகத்திலிருந்து தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறா ஆமே ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதே நான் ரச்சிக்கப்பட்டவேன் அப்படியே முழங்கால் போடி வந்தேன் பிள்ளையே நான் ரச்சிக்கப்பட்டவேன் இந்த அபிஷேகத்தோட நான் கடந்து போகணும் அபிஷேகத்தோட கடந்து போகணும் நான் முடிஞ்ச காலையில் வீட்டில் ஒரு காப்பி குடிப்பேன் சாய்ந்தரம் வீட்டில் ஒரு டீ குடிப்பேன் எப்பயாவது ஊருக்குள்ள போனா இந்த சேவியர்னு ஒரு தம்பி இருக்கிறான் டீ கடை வச்சுருக்கிறான் இப்போ சச்சுக்கு வந்திருக்கான் ஒரு விஸ்வாஸ் இப்போ கடை பக்கம் போனவன் ஐயா வடை சாப்பிடுங்கய்யா டீ குடிங்கன்னு சொல்லுவான் வடை எப்பயாவது சாப்பிடுவேன் ஆனால் இப்போ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பல தடவை பார்த்தா அவன் கடைக்கு போகணும் டீ குடிங்கயான்னு சொல்லுவான் டீ குடித்தா காசு என்கிட்ட வாங்க மாட்டான் நான் உண்மையாக நான் சொல்கிறேன் அந்த டீயை குடிச்சிட்டு நான் என்ன நினச்சிட்டு வருவேன் தெரியுமா யாராவது ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்களான்னு இந்த வியாபாரில் ஒரு டீ கடைக்கு முன்னுக்கு நின்ற நாட்கள் உண்டு அமர்ந்திருந்த நாட்கள் உண்டு பஸ் ஸ்டாண்டில் யாராவது ஒரு சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க பேருக்காவது டீ உடின்னு சொல்லிட மாட்டாங்களான்னு நினைச்ச நாட்கள் உண்டு ஆனால் இந்த தேசத்தில் கத்திரக்கு ஊழிய செஞ்சனால ஒரு பிள்ளையை தேவன் ரட்சித்து அவன் ஒரு டீ கடை வச்சு நம்ம ஒரு போதகன்னா அந்த பக்கம் போகிற நேரமெல்லாம் எதனாலும் சாப்பிடுங்கய்யா குடிங்க ஐயா நான் யோசித்து பார்ப்பேன் தெய்வம் நம்மளை ஐயா தேவ நம்மளை பார்க்கிறவர் ரட்சிப்பு விளையேறப்பட்டது தேவ பிள்ளையே ரட்சிப்பு விளையேறப்பெற்றது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ரட்சிப்பு சாதாரணமானதள் சொன்னனே ரெண்டு பிள்ளை ரேச்சலையும் தெபராவை பெற்றுட்டு சத்யாவோடத ராஜேந்திரனை பார்த்து கடைசி நேரம் இந்த ஊர்லேருந்து காலியாகி போகும் பொழுது இனிமேல் அவன் உயிர் பிழைக்க எந்த வழியும் கிடையாது அவன் அவனை வந்து கூப்பிட்டு போகும் பொழுது அவன் பிழைப்பான்னு நம்பிக்கையே கிடையாது போனாலும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் எல்லாம் பார்ப்பான் அப்பெல்லாம் சபைக்கு வருவான் கடந்த வாரம் சொன்னான் இப்படி உடம்பு சரியில்லை மதுரை அப்போலாம் போய் பார்த்துட்டு வந்தானான் செக்கப் ஃபுல் செக்கப் பண்ணிட்டு வந்தானான் ஆனால் உடம்புல ஒரு வியாதி இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரா நான் உண்மையாக சொல்றேன் நான் ஆண்டோரை பார்த்து சொன்னேன் குடிக்க கஞ்சி இல்லாமல் ஒரு வேம்பாரில் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா கூட இல்லாமல் தெரிஞ்ச தம்பி இந்த கட்டுமான பணி நேரத்தில் அவனுக்கு வேலை இல்லை ஒரு லாரி மண்ணை ஒருத்தனா அள்ளி போடுவான் அந்த நேரம் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிட்டு ராஜேந்திரன் நீ பார்க்குற வேலைக்கு இது சம்பளம் கிடையாது அதை ப இல்லைன்னு ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லுவான் ரொம்ப வருமப்பட்டான் யோசித்து பார்த்தேன் நம்முடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அனுதியுள்ள தேவன் அல்ல உங்கள் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அனுதியுள்ள தேவன் அல்ல இருதயத்தின் ஆழத்தில் நீர் நிறு கொடுத்த ரஷ்யப்ப எனக்கு விலையேற பெற்றதாட்டவர் விளையேறப்பட்டது தேவ ஜனமே ரட்சிப்பு விளையேறப்பட்டது ரட்சிப்பு விளையேறப்பட்டது இந்த ரட்சிப்பு அசட்டை பண்ணாது தேவ பிள்ளையே இந்த ரட்சிப்பு அசட்டை பண்ணாதே இந்த ரட்சிப்பு அசட்டை பண்ணாதே ரட்சிக்கப்பட்ட நீ நான் ஜபிக்கிறவனா இருக்கணும் நீங்களும் நான் வேதத்தை வாசிக்கிறவனா இருக்கணும் நீங்கள நானும் சபை கூடி வரத விட்டு விடாம இருக்கணும் நீங்கள் நானும் கத்தர் என்ன கொடுத்தாலும் சரி நிறைய ஊழியர்கள் என்னை பார்த்து போது நான் சொல்லுவேன் ஜபம் பண்ணுறேன் கத்திர்த்தந்தால் கண்டிப்பாக தருவேன் கடந்த நாட்களில் கூட ஒரு போதகர் என்ட்ட கேட்டார் பாஸ்டர் இப்படி ஒரு நன்மை செய்யணும் நன்மை செய்கிறீங்க பாஸ்டர் எனக்கும் நன்மை நான் சொன்ன ஐயா இந்த ஊழியத்தில் ஒரு தாய் பறவையாக கூண்டில் ஒரு மூணு குருவி ஒரு சின் மூணு பறவை இருக்குது என்கிட்ட மூணு தேவை உள்ளவங்க சொன்னாங்கன்னு வேகமாக சிறை கழிச்சு ஜபம் பண்ணி பறந்து போகிறேன் எரை எனக்கு கொத்தி நான் கொண்டுட்டு இந்த கூண்டுக்கு நான் திரும்பி வர்றேன் அந்த மூணு பறவைக்கு கொடுக்க வந்தா இந்த கூண்டுக்குள்ள அஞ்சு பறவை இருக்கு அஞ்சு பறவைக்காக இற தேடி போகிறேன் திரும்பி வந்தா பத்து பறவை இருக்கு ஐயா எனக்கு ஊழிய பாரை இருக்குது ஊழிய தரிசனம் இருக்குது கத்தர் கொடுத்தா நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஏ ஆசை எல்லாம் ஏக்கம் எல்லாம் கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை வைத்து வியாபாரம் பண்ணுவதல்ல ஆண்டோர் கொடுத்த இந்த ஊழியத்தை வச்சு பிழப்பு நடத்துவதல்ல ஆண்டோர் கொடுத்த இந்த ஊழியத்தை வச்சு ஒரு பெரிய வசதியான வாழ்க்கை வாழுகிறதல்ல தேவனுக்காய் தேசத்துல ஓடுகிற ஒரு கூட்டத்துக்கு தேசத்துல தேவனுக்காய் ராஜ்யத்துக்கு தேவனுக்காய் தேசத்துல நன்மையான காரியங்களை செய்கிறதற்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து அசதியாயிராதபடி என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உடைய சமூகத்தின் வார்த்தைக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ஐயா இந்த நாளில் இந்த ஆலயத்துக்குள்ள உணர்வடைந்தவர்களுக்காய் துதிக்கிறேன் இந்த ஆலயத்துக்குள்ள உணர்வடைந்தவர்களுக்காய் துதிக்கிறேன் முப்பது மறுபது நூறு மடங்காய் இந்த சனம்க்கு முன்பாக இந்த மந்தை பெருக போகிறதற்காக இந்த மந்தை ஆசீர்வதிக்கப்பட போகிறதற்காக இந்த வசனத்தின்படி நிலைநிறுத்தப் போகிறதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே